வணக்கம், என் பேர் யமுனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆன்லைன் கிளாஸ் குழப்பங்கள் ஆன் ஜே கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அட்டன்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாமே. சண்முகம் பேர் தான், அபிஷேகம் என் பேர் தான். தம்பு வரும் சார், ஆனா இந்த சாப்பாடு சாப்பிட்டாதான் எனக்கே தம்பு வரும். ஐயோ சார், எனக்குனா கல்யாணம் வயசு ஆகல சார். இன்னும் யாரும் கட்டி வைக்கல சார். எங்க அம்மா மறந்துட்டேன், அது என்னவோ தெரியல. நான் ஜோக் சொல்லியே பழகிட்டேன். என்னடா முடியுது, சைட்லலாம் வெட்டிட்டு நடுவில் மட்டும் வச்சுக்கிட்டு வித்தியாசமாக இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? அதே வாயார எப்படி சார் சொல்லுவேன். மார்க்கெட்டில் இருக்காத ஒரே சென்ட் இன்ன சென்ட் எப்படி சூப்பராக இருக்கா சார்? நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன். யார் ரொம்ப தும்பு வந்தா எதுவும் பண்ணவும் மாட்டேன். நீ சொல்றத பார்த்தா என்ன சொல்ற மாதிரியே இருக்கடா. டேய் கிச்சடியா கிச்சடியா, எங்க எங்க எனக்கு இல்ல இல்ல வீடு நினைச்சிக்கலாம். சாய் கொஞ்சமாவது மனசாச்சிருக்காடா. எப்பவுமே முடியும் போதுனாடா மொக்க மொக்கையா ஜோக் பண்ணுவேன். இப்ப என்னடா ஸ்டார்டிங்ல எவடா போடுவேன், முடியலடா விட்டுருக்குடா. டேய் அதே முடியாமா வரால, போயிட்ட சொல் போயிட்ட சொல். டேய் சுரேந்தரே, கம்முன்னு இருக்க மாட்டியா? ஏற்கனவே சாய் கூட பேசி பேசி அவனோட மொக்க ஜோக்கெல்லாம் என்கிட்ட வருது. தேவையில்லாம அதுக்கு சேர்த்து கவுண்டர் போட விடாது சரியா? எப்பா டேய், உங்களை அசம்பிள் பண்ணி ஒழுங்காக உட்கார வச்சு நான் கிளாஸ் நடத்துறதுக்குள்ளே என்னால் முடியலடா சத்தியமாக. ஆனால் உங்கள் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப தெய்வங்க போகலடா. இது முடியறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கப்புறம் நான் கிளாஸ் நடத்தி சத்தியமாக ரொம்ப கஷ்டம்டா உங்ககிட்ட. எல்லா கிளாஸ்லேயும் அதே தான் சார், எங்களை உட்காரத்துக்குள்ளே பெல்லே அடிச்சிடும். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேக்ஸ். அதில் ஏரியா சர்ஃபேஸ் வால்யூம் இதெல்லாம் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது. முதல்ல ஸ்கொயர் ரெக்டாங்கல் இதோட ஏரியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா? பரவாயில்ல சார், உங்கள் மேக்ஸ்லாம் தெரியுமா? நான் உங்களை சயின்ஸ் டீச்சர் தான் நினச்சிருந்தேன். நான் மேக்ஸ்லாம் அடிக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் ஃபார்முலாவை பார்க்கணும். ஃபார்முலான உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்களே சார், நான் ஃபார்முலா ஒன்று வந்து நான் அஜித்குமார் ஓட்டினார், கார்த்திகேயன் ஓட்டினார் எதாவது சொல்லுவீங்க. அந்த ஃபார்முலா இல்லை, மேக்ஸில் இருக்கிற ஃபார்முலா. புரியுதா சார்? ஃபார்முலா பார்க்கறது பதிலாக ரசகுல்லா பார்க்கலாம்ல, டேஸ்ட்டாக இருக்கான். சாப்பிட்றாமா? முதல்ல அந்த சிப்ஸ் பேக்கெட்டை கீழே வை. இது முதல்ல சப்ஜெக்டை கவனி. சிப்ஸ் கிட்ட முதல்ல கீழே வை, கீழே வை தான், கீழே வை. ஐயோ சார், அந்த சோத்து மாடு சண்முகத்தை பாருங்கள் சார், ஃபார்முலா படி சொன்னால் சிப்ஸ் பேக்கெட்டே பார்த்துன்னு வேறான். வாயை பாருங்கள் சார், ஒரு மாதிரியா இருக்குது சார் அவனை பார்க்கவே. ஐயோ டே, அந்த சிப்ஸ் பேக்கெட்டை விட்றா. சிப்ஸா அப்புறம் சாப்பிடுறா, முதல்ல ஃபார்முலாவை பாருங்கடா. டே முடியலடா என்னால. எல்லாம் ஃபார்முலாஸ்ல பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன்டா. என்ன பண்ணுறது? சரி, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது ஸ்கொயரை பற்றி. சரி, ஸ்கொயரை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும் முதல்ல நீங்கள் சொல்லுங்களேன், அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்கொயரு அண்ணா ஸ்கொயரு. அண்ணா ஸ்கொயரா? அதுவா, யார் சொன்னது இப்போ? சைலேஷு ஆரம்பிச்சிட்டாடாவும் மொக்க ஜோக. சரி சம்மு, நீ எதுக்கு அண்ணா ஸ்கொயர்னு சொன்னா இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற? முதல்ல நீ இன்றைக்கி பார்த்து சொல்லுற, சொல்லு முதல்ல, சொல்லு சொல்லு சொல்லு. இல்லை சார், அண்ணா ஸ்கொயர் பக்கத்தில் கரீனா சோப்ரான்னு ஒரு ஆயா செம்மையாக இருக்கும். ஏய் சம்மு, என்னடா சொல்கிற? இது ஆயாண்ணா ஆயா இல்லை சார், ஆயா உத்ரா பாயா.
சும்மா டேஸ்டாக இருக்கும் பாருங்க. அது குடிச்சா ஓ செம்மையாக இருக்கும் சார். டேய் குண்டா, விட்டா பாயா குடிக்கிறதுக்கு ஆயாவும் சார் பண்ணுறோம் போல. என்னடா டேய் இந்த கீழே உருண்டுனுக்குற டேய், இருக்கியா இல்லை போயிட்டியா? மிஸ்டர் சண்மு, ஆயா நம்பர் கிடைக்குமா? ஆயா நம்பர் தானே, வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஆயா நம்பரு? சும்மா சார், பாயாக்கு. ஆயா பாயா சூப்பராக பாவான், கேள்விப்பட்டீங்களா? சார் இருங்க, ஒரு ஆளை காணோம். ஜீவா சார் அங்கே பாருங்க சார், ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கானு. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஜீவா பச்சுன்னு இருக்காடா சார், அவன் படிக்கிற மாதிரி என்ன கதை புக் பஸ்னு சீன் போட்டு இருப்பா. நம்பாதீங்க நம்பாதீங்க, குருடா சார் அவன். எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களாடா சும்மா. எல்லாரும் நம்ம சாரை சொல்லிட்டு, நம்ம சார் எவ்வளோ பாவம் தெரியுமா? நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் அவர் நினச்சிக்கிட்டே இருந்தா, நீங்கள் பாட்டுன்னு நக்கலாக பேசினே இருக்கீங்க. அதுவும் படிக்கிறேன் அவர் பசங்களையாவது படிக்க விடுங்கடா, அதை விட்டு சும்மா எல்லார பேச்சு பேசினு இருக்கீங்க. படிக்கிறானா? அப்பாடி, மொத்தத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது சின்சியராக இருக்கானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ரா. டே டேய், அண்ணா ஸ்கொயருன்னு சொல்லி அதையும் அசிங்கப்படுத்திட்டீங்களாடா. சரி பையா ஸ்கொயராக தெரியுமாடா உங்களுக்கு, அதையாவது சொல்லுங்கடா ப்ளீஸ்ரா. சார் நீங்கள் சொல்கிறது இந்த பையா பாருங்க. அப்பா முடியலடா சாமி. டேய் இது கல்யாணத்தில் கொடுக்குற பையடா, நான் சொன்னது பையா ஸ்கொயர்ரா. அப்பா டே முடியலடா சாமி. ஒன்றும் நடத்தலையா? சரி இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணலாம், வேறு வழி இல்லை, ஏன்னா ஒன்றுமே நடத்தலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி இங்கிலீஷ் வந்து சில டவுட்டு மட்டும் நான் கேட்கட்டுமா? முன்னா முன்னால் முடிஞ்சால் சொல்ல முடியுங்களா பாருங்கள். ஏபிசிடி இந்த நாலு வார்த்தை யூஸ் பண்ணாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 75 100 வார்த்தைகள் யாராச்சும் சொல்ல முடியுமா? அது சொல்லிட்டீங்க வச்சிங்களேன், அது கேட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாங்கள்லாம் ஏபிசிடி யூஸ் பண்ணாமல் 100 என்ன 10 வார்த்தை சொல்லுவோம், சி 1000 வார்த்தை சொல்லுவோம். இங்கே ஒரு 10-15 சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு நான் கேட்குறேன். எனக்கும் ஒரு கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னென்ன வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது ரசிகர்களே, எனக்கு பிடிச்ச பிராண்டு நைக்கு, நீங்கள் பண்ணிடுங்க லைக்கு. மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுறோம். எனக்கு இந்த சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சேனல் நாங்கள் ஆக்சுவலாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்களுடைய இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ஏன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறோன்னா, ஒன்ஸ் நாங்கள் இதை அச்சீவ் பண்ண பிறகு யூடியூப்லேருந்து நாங்கள் ஏதாவது கொஞ்சம் பைசா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொரோனாவால் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது காரணத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காக நான் உங்கள்கிட்ட யாருக்கிட்டையும் நான் பைசா கேட்க போகிறதில்ல, ஏன்னா அது ரொம்ப தப்பு. இப்போ நாங்கள் சம்பாதிச்சு அதுலேருந்து வர ஒரு பர்சன்டேஜ் வந்து நான் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். தேங்க்ஸ். ஆ போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, போயிட்டு வரேன்.